எல்லாம் உள்ள இறைவன் கடவுள்
கடவுள் நமக்கு மேல இருக்கிறாரு. அந்த இறைவனுக்கு தலைக்கு மேல் வணக்கத்தை கொடுக்கணும். அதனாலதான் ஏகங்க நமஸ்காரம், திரிங்க நமஸ்காரம், பஞ்சங்க நமஸ்காரம், அஷ்டங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம், இப்படி எல்லாம் நமஸ்காரங்கள் உண்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சாஷ்டாங்கம் அப்படிங்கறத எல்லாமே சொல்றோம். ஏகம்னா ஒண்ணு, திரியங்கம்னா மூன்று, பஞ்சம்னா ஐந்து. அப்ப சாஷ்டாங்கம் அப்படின்னா இந்த நமஸ்காரத்தை எந்த நேரத்துல யாரு கொடுக்க கூடாது? எல்லாருமே வந்து ஆணு பெண்ணா குழந்தைகள் எல்லாருமே வணங்கிட்டு இருக்கிறோம். இந்த சாஷ்டாங்க நமஸ்காரத்தை எந்த வகையில யாரு எந்த இடத்துல வணங்க கூடாது அப்படின்ற விவரத்தை தொட்டு நீங்க பேசிட்டு முறையோட வருவீங்கன்ற எதிர்பார்க்கிறேன். முறையா கேளுங்க, பதில் கூற கடமை இருக்கிற சாமி கேளுங்க. இலக்கிய பெருமகண்டே, இடையிலா கருத்து கண்டே, பல பல கொள்கையுண்டே, பைபிளா துரைத்தல் கண்டே, பாரியில் உள்ள நாள் குணங்களை நாம் ஒருங்கிய உள்ளத்தில் இணைய கண்டே, திருக்கண்டே, பொன் மேனி கண்டே, திகழம் நல்ல அருள் கண்டே, சதுக்க சவுரு கண்டே, செந்தமிழ் பாடுகின்ற திறமை மிக்க பெண்மணியை நான் இன்னைக்கு தாண்டா முத முதலா பாக்குறேன். எப்பேற்பட்ட ஒரு கருத்து! கருத்துறை என்பது தெளிவராக இருக்க வேண்டும். தெளிவரை என்பது மக்களின் மனதில் பதுவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி பதுகிற மாதிரி பேசினா தான் பேச்சு. கவி கொடுத்துட்டா பேசுகின்ற பேச்சு அப்படி விதைக்கின்ற விதையெல்லாம் முளைக்கணும். பச்சை மரத்துலாம் பதலா போச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த வகையில பேசுகின்ற பேச்சு மிக தெளிவு, அற்புதம். இருந்தாலும் கூட வணக்கம் அப்படின்னு எடுத்துக்கிற படம்னா தாய்க்கு தான் முதல் வணக்கம். ஆமா, ஏன்னா முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து பெத்த தாயை தொந்தி சரிக்க பெற்ற தாயை வகுத்துக்கு நேரம் வச்சு கும்பிடுறாங்க. தந்தைய நெஞ்சுக்கு நேரம். இப்ப அதிகாலையில் எழுந்த உடனே யார வணங்கணும் சொல்லு? அதிகாலையில் எழுந்த உடனே யார வணங்கணும் அப்படின்னா தெய்வத்தை வணங்கணும். எந்த தெய்வம்? எந்த தெய்வம்? படுத்து எழுந்திருக்கிற மதிகளா? இந்த தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த பூமா தேவியை தொட்டு வணங்கணும். ஏன் அப்படி தொட்டு வணங்கணும்? பூமா தேவி அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. பூமி ஆகப்பட்டது, பூமிக்கும் பெண்ணு ஒண்ணு. பூமா தேவி ஆகப்பட்டவள், பெண்மணி ஆகப்பட்டவள். நல்லவர்களையும் பூமி தாங்கும், கெட்டவர்களையும் பூமி தாங்கும். அது போல எல்லாத்தையும் சரிசமமாக நினைத்து தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தாயே அப்படின்னு சொல்லி அந்த தாயாகப்பட்டவளை முதல்ல நம்ம தொட்டு வணங்கணும். போல ஏன்னா ஒரு தாய் என்பது உயிரை வளர்க்கின்றார், ஆனா வயிறை வளர்க்கிறது இந்த பூமி தான் இல்லையா? ஆக மண்ணை கொடுத்தது, மகத்துவத்தை கொடுத்தது, பூமியை பொன்னை கொடுத்தது, பொருளை கொடுத்தது, உள்ள கொடுப்பதும் இதுதான். ஆக உண்ணு, ஆக மொத்தத்துல பார்த்து அப்படின்னா சோத்துக்களை தாண்டா சொக்க இருக்கேன். எப்படி சர்வ தேவாய தேவ நமஸ்கர அப்ப சூரிய நமஸ்காரம் பண்றோம். சரி, அப்படி பண்ணுகின்ற பொழுது இப்படி கும்பிடுறோம்ல, இந்த இப்படி தலைக்கு மேல வச்சு கும்பிடுறது ஆம்பளையால கும்பிடணுமா இல்ல பொம்பளையால கும்பிடணுமா? ஆம்பளையால தான் நிறைய கும்பிடணும். ஏன் அப்படி சொல்றிய? பெண் மகளாகப்பட்ட குறிப்பிட்ட வயதை தான் கும்பிடணும். அதுக்கப்புறம் கும்பிட கூடாது. ஏன் காரணம் இருக்குல்ல? அத நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. ஏனென்றால் ஒரு பெண் மகள் ஒரு குறிப்பிட்ட காலம், அது சின்னப்படியா இருக்கும்போது இப்படி கையை தூக்கி கும்பிடலாம். தக்க சமய பருவம் அடைந்து விட்டால் அந்த பெண் கையை தூக்க கூடாது. காரணம் அப்படின்னா இந்த அவயங்கள் தெரியும், தெரிஞ்ச மற்ற ஆடவர்கள் பார்த்து கெட்ட எண்ணம் தூண்டும், அவன் கெடுவதற்கு நாம் காரணமாக ஆகிடக்கூடாது இல்லையா? ஆக மொத்தத்துல இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை, எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் சாமியை கும்பிடணும்னு ஒரு கணக்கு, எப்படினாலும் கும்பிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு, எப்படினாலும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டா அது இறைவன் நடி சேராது. சரி, அந்த வகையில பாத்தி அப்படின்னா நல்ல தத்துவம். ஏன் அதே மாதிரி பாத்தி அப்படின்னா வணக்கத்துல எத்தனையோ வணக்கங்கள் உண்டு சாமி, ஆனா சாஷ்டாங்கம் என்பது படுத்து கும்பிடுறது. ஆமா, உடம்பு முழுவதும். ஆக மொத்தத்துல அதை யாருக்கு எப்ப எந்த நேரத்துல கும்பிடக்கூடாது அப்படின்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் கருத்தரித்திருக்காங்க பாத்தீங்களா, கருத்தரித்திருக்கின்ற பொழுது பெண் மக்கள் கும்பிட அவர்களும் கும்பிடக்கூடாது. ஏன்னா கருச்சிதவி என்பது ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி பாத்தி அப்படின்னா ஒரு பெண்மகள் 24 மூணு நாள் ஒதுங்கி இருப்பாங்க, அந்த நேரத்தில் எந்த சாமியும் கும்பிடக்கூடாது. இதே உலகத்தின் நியதி. இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இடத்துல இந்த வணக்கத்தில் எத்தனை விதமான வணக்கங்கள்
இருந்தாலும் கூட பேர்பட்ட இடத்துல இந்த வணக்கத்துடைய தாற்பயத்தை அழகா இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய கேள்வி வந்த வேலையை நான் பார்க்கணுமா இல்லையா? ஆகை காலத்தால் வந்த வீட்டை கற்கண்டு ஆயிரம் கண்ணாயிரம் சிந்தனையால உடையவர்கள் எல்லாம் கடகி திருவாரே சித்திர வெளியால் நெஞ்சம் கண்டார் இல்லை சொல்லாமலே பெரியார். ஆக மொத்தத்துல எத்தனை பேர் மாமை அடிச்சாரா மல்லிய போ சென்றால அப்பை அடிச்சாரா அரளி போ சென்றால யார் அடிச்சா சொல்லியலு ஆறாரோ ஆறினாரோ யாராரோ ஆறினாரோ ஆறாரோ ஆறினா போதுமா
ஒரு ஆத்தா புள்ளைய இது வந்து சந்தடிச்சாக்கு ஏன் சொல்றேன்னு கேளுங்க. சோன்ன சொல்லுக்கள் வந்து பொருள் இருக்கணும், பொருள் இல்லாம சொன்னா அது நல்லா இருக்காது இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய தொட்டில ஓட்டு இப்படி ஆட்டுறா, ஆட்டுக்கின்ற பொழுது அந்த புள்ள அழுகுது. அழுகிறதுக்கு ஏமா அழுகு, ஏப்பா அழுகிற, இப்படி மாமே அடிச்சாரா மல்லிகைப்பூ செண்டால, அப்பே அடிச்சாரா அரளிப்பூ செண்டால, ஆனா ஆறா உன்னை அடிச்சது அழு ஏன் அழுகிற அப்படின்னு ஒரு கேள்வியா வச்சுட்டு போயிட்டு அவன். அடுத்து அப்ப எதுக்கு வர்றாரு, என்னங்க உடையில அரிசியை போட்டு வந்திருக்கேன், நான் போய் சோற வடிக்க நேரம் வந்திருந்தாலும் வந்திருக்கேன், பிள்ளை வேற அழுகிறேன், நீங்க சத்த நேரம் பிடிச்சி ஆட்டுங்க டேய் தொட்டிய. ஆக ஆட்டுக்கணும்னா இவன் அதுக்கு இது பதில் பாட்டு எப்படி பாரு பாருங்க கேளு. அடி மாமே அடிக்கவில்லை மல்லிய சிந்தால, அடி அப்பை அடிக்கவில்லை அரளி பூ செண்டால, அப்புறம் ஏண்டாடுங்க இவனுக்கு தம்பி ஒண்ணு வேணும்னு இவன் தானா அழுகிறாண்டி. அடுத்த வேலைக்கு ரெடி பண்றாங்க பாத்தியா, இதாண்டா சந்தடிச்சாக்கு எப்படி குறுக்க ஏதாச்சும் ஒண்ணு போட்டு விட்டுரு. அந்த வகையில பாத்தியா அப்படின்னா சொல், அவன் கேட்ட கேள்விக்கு இது சரியான பதில் பொருள். ஆனாரி வண்டி விழி வண்டு விழி அப்படின்னா பொருள், பொருள் இல்லாத சொல் இருளுக்குள் போய் சென்றடைக்கிறது. அந்த மாதிரி பாத்தி அப்படின்னா காட்டி கொடுத்தது ஒரு வண்டு. எந்த வண்டு காட்டி கொடுச்சு? காட்டி கொடுத்தது ஒரு வண்டு அப்படின்னா பரசுராமர் வந்து யாருடைய மடியில படுத்து தூங்கினாரு? பரசுராமன் கர்ணனுடைய மடியில தலை வச்சு தூங்கினாரு. கர்ணன் யாரு? பரசுராமனுடைய சிஷ்ய பிள்ளை. அதனால உறக்கம் வருகிறது, உன்னுடைய மடியில் கொஞ்ச நேரம் உறங்குகிறேன் அப்படிங்கறத சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, மடியில படுத்து உறங்க சொல்கிறார். பரசுராமர் கர்ணன் வந்து அப்ப பரசுராமர் தூங்கிட்டு இருக்கிறாரா, அந்த ரத்தம் வந்து அவருடைய மேல பட்டவுடனே தூக்கம் இழுத்து விடுகிறார். அப்ப தூங்கி எழுந்த உடனே என்னடா இவ்வளவு தூக்கத்திலையும் இவ்வளவு ஈரமா இருக்க அப்படின்னு சொல்லி எழுந்து பார்க்கிறார், ரத்தம் ஆகப்பட்டது. அப்ப ஏன் இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? பார்த்த உடனே ஒரு வண்டு வந்து குடைஞ்சதுனால ரத்தம் வீறிட்டு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, ஒரு அந்த நாள் இதை தாங்கவே முடியாது, சத்திரியனால மட்டும்தான் தாங்க முடியும், ஒரு ஐயர்னால ஒரு பிராமணனால இது வந்து தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, ரத்தத்தை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது. ரெண்டாவது ஒரு வலிமை என்பது கிடையாது. அப்ப அப்பேற்பட்ட வலிமை யாருக்கு இருக்கா? சத்ரியனுக்கு இருக்கா? மனோதிடம் என்பது அவர்களுக்கு இல்லை. ஆமா சத்ரியனுக்கு தானே இருக்கா? அப்ப உன்னுடைய உடம்பில இருந்து இவ்வளவு ரத்தம் பீரிட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் தாங்கி கொண்டு அமைதியாக இருக்கிறே, உண்மையாகவே இதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறீங்க, நீ வந்து உண்மையாகவே சத்ரியனா பிராமணனா கேக்குறாரு. நீ சத்ரியனா அந்தனா கேட்ட பொழுது உண்மையை சொல்றேன், இல்ல இல்ல நான் அந்தனன் கிடையாது சத்ரியன் தான் அப்படிங்கறத சொல்ற. அப்ப என்கிட்ட பொய் சொல்லி வித்தையை கற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால சரியான நேரத்தில் நீ கற்ற வித்தையாகப்பட்டது மறக்க கனவாய் அப்படின்ற சாபத்தை பரசுராமர் கர்ணனுக்கு கொடுத்தாரு. காட்டி கொடுத்தது எந்த வண்டு? ரத்த விஷயம் என்று சொல்லக்கூடிய வண்டு. அப்ப கண்ணபர மாத்மாவே வண்டாக மாறி இருக்கிறார். இப்ப வண்டாக ஒரு மாதிரி காட்டி கொடுத்தது வண்டு. ஏன் காட்டி கொடுத்தான் தெரியுமா? என்ன காரணத்தால? அவன் பொய் சொன்ன காரணத்தினாலதான். பொய் சொன்னா கூர்மா வராக நரசிங்க வாமன பரசுராம ஸ்ரீராம பல ராம கிருஷ்ண கல்கிரு சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் பரசுராமனும் அதில் ஒன்று. ஆனால் அப்பேற்பட்ட பரசுராமனிடத்துல கண்ணுக்கு கண்ணால நான் ஒரு அந்தன பிராமணன் அப்படின்னு பொய் சொன்ன காரணத்தால நம்ம அவதாரம் அவன் ஏங்கிட்டே பொய் சொல்றதா என்ன காரணம் அவர் பிடிக்காது
அதனால அந்த சிவனை மட்டுமே அவன் கும்பிட்டு வந்தார். தினந்தோறும் போய் அந்த சிவனை மட்டும்